மிக பவர் ஆஃப் காட் யூடியூப் இதனை தினமும் கவனித்து தினமும் கேட்டு அல்லது வார வாரம் கேட்டு பயனடைந்து கொண்டு இருக்கிற நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அன்றாட நம்ம திருப்பலி பூசை பார்க்குறோமே, திருப்பலி பூசைக்கு போகணும் என்கிற ஆர்வம் நமக்கு வருகிறது. இந்த திருப்பலி பூசையில் எனக்கு என்ன கிடைக்குது, பூசைக்கு போனால் எனக்கு என்ன நன்மை என்கிற இந்த உண்மையை இன்னும் ஆழப்படுத்துவதற்கு இந்த நாள் நல்ல நாள். பூசை பலி போல் பாய்க்கிய செல்வம் புவியில் இல்லை, புவி நிரம்ப பொந்தந்தாலும் பலிக்கேடில்லையே. பூசை பலி போல பாய்க்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொந்தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே. நல்ல ஒரு சின்ன பாடல், எளிமையான பாடல், அதில் எவ்வளவு தத்துவம் நிறைஞ்சிருக்குது பாருங்க. நம்ம தந்தை இறைவனுக்கு என்ன கொடுக்குறோம், பூசை பலியில் தந்தை இறைவனுக்கு என்ன கொடுக்குறோம், பொன்னையும் பொருளையும் காணிக்கை பொருட்களாக தருகிறோமா? பூசை பலின்னா என்ன, நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே தந்தை இறைவனுக்கு பலியாக தருகிறோமா? அதனை விட பெரிய பலிப்பொருள் என்ன பொருள் இருக்க முடியும்? தந்தை இறைவனுக்கு காணிக்கையாக அவர் மகன் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆவியின் உதவியினால நம்ம அவருக்கு அன்றாடம் தந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் பூசை பகுதியினுடைய மகத்துவம். நான் 1970 குருப்பட்டம் பெற்றேன். இப்போ 2020 இந்த 2020 50 வருடம் ஆகிறது. தினமும் திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். பங்கு குருவாக இருக்கிற சமயத்தில் ஒரு சில நாட்களில் 3 திருப்பலி கூட வரும். கிறிஸ்மஸ் சமயத்தில் 4 திருப்பலி பூசை கூட நிறைவேற்ற வேண்டி இருக்கும். இப்படி தினமும் நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்ற முடியாத ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ராயப்பன்பட்டி இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியும். தேனியை தாண்டி அந்த உத்தமபாளையத்தில் இருந்து ராயப்பன்பட்டி, அங்கிருந்து அப்படியே அங்கே அந்த ஆறு, முல்லை பெரியார் ஆறு இருக்கிற இடம், அந்த வண்டி பெரியாருங்கிற இடம், அப்படியே அந்த சோலை தேக்கடி, இப்படி இடங்களுக்கெல்லாம் போக முடியும். இந்த ராயப்பன்பட்டியில் இருந்து பக்கத்தில் சின்னமன்னூர் தாண்டி மேகமலை விண்ணியார் அப்படி படிப்படியாக பல அந்த மலையிலேயே நமக்கு கிளை இடங்கள் இருக்கின்றன. எல்லாத்துலேயும் எல்லா இடங்களிலும் கோவில் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்கிறார்கள். வெண்ணியார் என்கிற இடத்துல ஒரு சமயம் வருடாந்திர அவர்களுக்கு விழா. நாங்கள் ராயப்பன்பட்டியிலிருந்து 2-3 கார்களில் போயிருந்தோம். ஃபாதர் கிளேட்டன் உங்களுக்கு தெரியும், அல்லது ஃபாதர் குழந்தசாமி, ரெண்டு பேரும் பெரியவர்கள்னா அப்போ தான் குருப்பட்டம் பெற்று வந்திருக்கிறேன். ஆனால் சின்ன சாமியார் அங்கே விழாவுக்காக சென்ற சமயத்தில் எல்லாம் நாங்கள் மூணு வண்டிகளில் சென்றோம். ஆசிரியர்கள் ஒரு வண்டியில், கன்னியர்கள் ஒரு வண்டியில், நாங்கள் சாமியார் 3 இன்னொரு வண்டியில். இப்படி சென்றால் அங்கே பூசைக்கு நேரமாகிறது. எடுத்து வைக்கிற சமயத்தில் திராட்சை ரசம் இல்லை, எடுத்து வச்சது எங்கேயோ விழுந்துருச்சு. ஓஸ்தி இல்லை. ஏறக்குறைய 2500-3000 பேர் காத்திருக்கிறார்கள். ஓஸ்தியும் இல்லை, ரசமும் இல்லை, எப்படி திருப்பலி நிறைவேற்றுவது? இனிமே ராயப்பன்பட்டி அல்லது சின்னமனூர் போயிட்டு வரணும்னா இன்னும் அதுக்கு 4 மணி நேரம் எடுக்கும்.
அதற்கு முன்னால் இருட்டாகிவிடும், ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போக முடியாது. எனவே நான் பங்கு சாமியார் குழந்தை சாமியார்கிட்ட சொன்னேன், அதை பற்றி கவலைப்படாதுங்க, இங்கே நல்ல பேக்கரி இருக்குது, நல்லா கொஞ்சம் நான் போய் ரொட்டி வாங்கிட்டு வரேன், திராட்சை ரசம் கிடைக்குது, ஒயினும் கிடைக்குது. ஜனங்கள்கிட்ட சொல்லி இன்றைக்கு அந்த வெள்ளை ஓஸ்தி கொடுக்காம இந்த இதில் நம்ம மூணு பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு நல்லா இருக்கும். எங்கள் பங்கு சாமியார் சொன்னார், நீங்கள் இருந்து இப்படி செய்துட்டு வரணும்னா வாங்க, என்னுடைய மனதுக்கு இது ஒத்து போகாது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. கிளேட்டன் சாமியார் சொன்னார், பரவாயில்லாதனால என்ன, இவர் சின்ன சாமியார் சொல்கிறபடி செய்யலாம். ஆனால் பெரிய சாமியார் அப்படி அவருக்கு மனதுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாங்கள் இதை மேற்கொண்டு செய்வதற்கு எங்களுக்கு பிரியம் இல்லை. இதை கேளுங்க, அன்னைக்கு திருப்பலியின் நிறைவேற்ற முடியலை. பூசைக்கு போய், திருவிழா பூசைக்கு போய் 2500-3000 பேர் திருப்பலி நிறைவேற்றவில்லை, முடியலை. ஏன், சும்மா ஒரு கொஞ்சம் ரசம் இந்த ஓசி இல்லாததுனால நிறைவேற்ற முடியலை. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், என்ன இந்த ஆண்டு இப்படி போயிருச்சே, திருப்பலி நிறைவேற்ற முடியலையே, எங்களுக்கு இந்த மலையில் எப்போது திவ்ய நற்கரணை கிடைக்கிறது, நாங்கள் வருடத்துக்கு ஒரு நாள் தானே இப்படி இந்த திருவிழா சமயத்தில் தானே வாங்குவோம்மா என்றெல்லாம் அந்த ஜனங்கள் வேதனைப்பட்ட நிகழ்ச்சியில் இருந்து ஜனங்கள் மத்தியில் திருப்பலின்னா என்ன, இந்த திருப்பலியில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, திருப்பலியில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, கடவுளை பெறுகிறோம்மா, இயேசுவை பெறுகிறோம், இயேசுவோடு கூட சேர்ந்து தந்தை இறைவனை பெறுகிறோம்மா, தந்தையும் மகனும் இருக்கின்ற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார்கள், தந்தை மகன் தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்மா. நாங்கள் வருடத்துக்கு ஒரு தடவையாவது எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கதே, இந்த வருடம் எங்களுக்கு இது கூட கிடைக்கலையே, இந்த ஆதங்கம் பாருங்க. ஒரு நாளைக்கு திவ்ய நற்கரணை திவ்ய திருப்பலி பூசையில் பங்கெடுக்க முடியவில்லை என்றால் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஒரு ஜனம்மா, அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது. அவ்வளவு ஜனங்களுக்கு திவ்ய நற்கரணையில் அந்த திருப்பலி பூசையில் அவ்வளவு மகத்துவம் இருப்பதனை ஜனங்கள் உணர்கிறார்கள். இந்த திண்டுக்கல்லில் திருப்பலி பூசை நிறைவேற்றினோம்னா அங்கே கான்வென்ட்டில் அந்த மடத்தில் நிறைவேற்றினோம்னா அங்கே பக்கத்து கிராமத்திலேருந்து ஒரு அம்மா வரும், அந்த அம்மா டாடாடாடாடாது அந்த திவ்ய நற்கரணை பார்க்கறத பார்த்தா அவ்வளவு பக்தியாக பார்க்கும், முகத்தை கூட கழுவிருக்காது அந்த அம்மா. ஆனால் அது பூசைக்கு எந்திரிச்சு வந்து அந்த அந்த திவ்ய நற்கரணை ஆண்டவரை பார்க்குது பாருங்க, அந்த எழுந்தேற்ற சமயத்தில் அந்த பார்க்குற பார்வை என்ன விசுவாசத்தோடு பார்க்கறது, ஆண்டவரே என் தேவனே என்று எப்படி அவர் நெஞ்சார் அது சொல்லுகிறது. மக்களது மத்தியில் அந்த திருப்பலி பூசை எவ்வளவு அது ஒரு ஈடுபாடு உள்ளதாக இருக்கிறது, அந்த மக்களை கவருகிறது என்பதனை அப்படி படிப்படியாக இருந்து வருகிறோம். ஒரு சமயம் அன் பார்த்தவர்களே, நான் சென்னையில் இருக்கிற சமயத்தில் லோயலா கல்லூரிக்கு சென்றேன். லோயலா கல்லூரிக்கு செல்லுகிற போது அங்கே ஒரு சாமியார் ஒரு தங்க நகை அந்த கடையை மந்திரிக்கிறதுக்காக போகிறார். என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட வாங்க, சரி நான் உங்களோட வரேன். இங்கே பாருங்கள், அங்கே நாங்கள் போனால் அங்கே அந்த மேஜையில் அந்த கடைக்கு சொந்தக்காரர் ஒரு நவரத்னம், ஒரு பெரிய ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற ஒரு நவரத்னத்தை மேசையிலே வைத்திருந்தார். இதை பாருங்க என்று சொன்னார். அந்த ஃபாதர் லோயலா கல்லூரி ஃபாதர் அந்த பக்கம் இருந்து பார்த்தார், நான் மறுபக்கத்தில் இருந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது அதனுடைய ஒளி, அந்த நீல ஒளி, அதனை பார்க்க 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 ரொம்ப அருமையாக இருந்தது.
அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், சாமி இந்த ரத்தனத்தை இப்படி பார்க்கக்கூடாது, அப்புறம் எப்படியா பார்க்கணும், ஏதாவது கிளாஸ் வச்சுருக்கிறீர்களா, அதை இன்னும் பார்க்கறதுக்கு இல்லை சாமி, நீங்கள் அந்த மேசையை சுற்றி வந்து பார்க்கணும். அந்த மேசையை மெதுவாக சுற்றி வந்து பார்க்குற சமயத்தில் அந்த நவரத்தனத்தில் இருந்து பார்க்குற திசையில எல்லாம் எந்த திசையிலிருந்து எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது வித்தியாசமாக இருக்கு, வித்தியாசமான ஒளி வீசுகிறது. அதனால தானே அதுக்கு நவரத்தனம், நல்ல புதுமை புதுமையான புதுமை, 9 வகையான அந்த ஒளி வெள்ளத்தை நமக்கு தருகிறது என்பதனே அந்த நவரசம். அதனை போல அன்பார்ந்தவர்களுடைய திவ்ய நற்கரணை என்றால், திருப்பதி பூசை என்றால், அதனை ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடாது. நவரத்னத்தை எப்படி நம்ம அந்த மேசையை சுற்றி பார்க்கிறோமோ, அதனை போல அந்த திருப்பலி என்பதனை நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் என்றால், அதனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நுழைகிறோம் என்றால், அதனுடைய மகத்துவம், அவருடைய தெய்வீகத்தன்மை, அதனுடைய புனிதம், அது நம்ம எங்கு இட்டு செல்லுகிறது, என்ன வரம் கிடைக்கிறது என்பதனை அறிவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆங்கிலத்தில் 2 வத்திக்கான் சங்கம் திருப்பலி பூசையை பற்றி என்ன சொல்லுகிறது, நேர்த்தியாக இருக்கு. வேற வேறு த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கால்வரி செலிப்ரேட்டட் ஆன் தி ஆல்டர் கண்டினியூஸ்ன்னு, வேற வேறு த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கால்வரி இஸ் ரிப்பீட்டட் ஆன் அன் ஆல்டர், த ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் இஸ் பீயிங் கேரிட் ஆன், த ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் இஸ் பீயிங் கேரிட் ஆன். ஐயோ, நான் ஆண்டவர் இயேசுனுடைய காலத்தில் நான் பிறகலையே இருக்கலையே, அவரை பார்க்க முடியலையே, அப்படியெல்லாம் நம்ம காதங்க மனதில் வேதனை இருக்கிற சமயத்தில் இது நல்லா இருக்குது பாருங்க. நான் திருச்சபைக்கு என்ன செய்கிறேன், திருச்சபை பரம்புவதற்கு என்ன செய்கிறேன், அந்த ஊருக்கு போக முடியலை, இந்த ஊருக்கு போக முடியலை, அந்த காரியம் செய்ய முடியலை, இந்த சீக்கிரத்த காரியம் செய்ய முடியலை, திருப்பலி பூசைக்கு போனாலே எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவது போல அந்த ரட்சணத்தினுடைய பலன் இன்று நிறைவு பெறுகிறது, நம்மிலே நிறைவு பெறுகிறது. 2 வத்திக்கான் சங்கம் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க, எங்கெங்கெல்லாம் கல்வாரி பலியானது நிறைவு பெறுகிறதோ அங்கெல்லாம் திவ்ய நற்கரணை திருச்சபையினுடைய அந்த பலன், மீட்பின் பலன், ரட்சணத்தின் பலன் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அற்புதமான வாக்கியம். திருப்பலி பூசை என்பது தந்தை இறைவன் நமக்கு 2 மேஜையிலிருந்து உணவு தருகிறார். போன வாரம் கேள்விப்பட்டோம் பாருங்க, இந்த 4 பாலைவனத்தில் செல்கிற சமயத்தில் தந்தை இறைவன் அவர்களுக்கு உணவளித்தார், பாறையிலிருந்து தண்ணீர் தந்தார், குடிப்பதற்கேற்ற வசதிகள் கொடுத்தார், தங்குவதற்கேற்ற வசதி கொடுத்தார், அவர்களுடைய காலில் இருந்து செருப்பு அது கலரவே இல்லை, அவர்களுக்கு சட்டை துடிமைகள் கிளியவே இல்லை என்றெல்லாம் பார்த்தோம் பாருங்க. அதுபோல தந்தை இறைவன் நமக்கு உணவளிக்கிறார். திருப்பலி பூசையில் எப்படி உணவளிக்கிறார், 2 மேடையிலிருந்து, 2 சாப்பாட்டு மேஜையிலிருந்து உணவு தருகிறார். ஒரு சாப்பாட்டு மேஜை ஆண்டவருடைய வாக்கியம். ஆண்டவருடைய வாக்கியத்தை வாசிக்கிற சமயத்தில் தந்தை இறைவன் தாமே பழைய காலத்தில் நம்முடைய முன்னவர்களோடு பேசிய தந்தை இறைவன் தொடர்ந்து என்னோட பேசுகிறார். அவருடைய வாக்கியத்தை கேட்கிறேன், அவருடைய வாக்கியம் அந்த கோயிலெல்லாம் எதிரொலிக்கிறது. நான் மைக்கில் அது பேசுகிற சமயத்தில் கடவுளுடைய வாக்கியம் அந்த கோவிலில் அப்படியே எதிரொலிக்கிறது, வெளியே எதிரொலிக்கிறது, மலையில் எதிரொலிக்கிறது. அப்படி தொடர்ந்து தொடர்ந்து தந்தை இறைவன் இறைவனுடைய வாக்கியத்தின் மூலமாக, இறைவாக்கின் மூலமாக எனக்கு சாப்பாடு தருகிறார். அடுத்து இன்னொரு மேசையில் தன்னுடைய மகனையே உணவாக தருகிறார். தன்னுடைய மகனை உணவாக தருகின்ற அப்படிப்பட்ட அற்புதமான பலி.
அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவன் கருணை நாதா. அன்னமும் பானமும் அமைந்துள்ள இந்த சின்ன அப்பத்துண்டில் அந்த ரசத்துளிகளில் தந்தை இறைவனுடைய பிரசன்னத்தை, மகன் இறைவனுடைய பிரசன்னத்தை, ஆவியருடைய பிரசன்னத்தை, அதன் அவரே அவர்களையே நான் உணவாக உட்கொண்டு என்னை பராமரிக்கிற தகப்பனே, அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவனர் கருணை நாதா. தீவேனர் கருணையில் எப்படி எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறது, எப்படிப்பட்ட திருப்பள்ளி பெருசுடைய மகிமை மகத்துவம் என்பதனை நான் பார்க்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறத கேளுங்க. இது ஒருவேளை நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்மா. திருப்பலி பூசை என்பது ஆக்ஷன் ப்ரேயர். ஆக்ஷன் ப்ரேயர்னா என்ன? இது வரைக்கும் வாயினால் சொல்லுவது, கண்களினால் பார்ப்பது, காய்களினால் இது மாதிரி எல்லாம் இதுதான் ஆக்ஷன் ப்ரேயர், செயல் ஜபம்மா. எடுப்பது, அப்பத்தையும் ரசத்தையும் எடுப்பது, அதனை பிடிப்பது, அதனை உயர்த்துவது, அது காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது, வசீகரம் பண்ணுவது, அதனை உடைப்பது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவது. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் என்ன செய்தார், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனை, அதனையெல்லாம் அவர் அந்த காயங்கள், அந்த வேதனை, அவர் சிந்திய ரத்தம் எல்லாம் நம்ம நினைத்து பார்க்குறோம் பாருங்க. அவர் சொல்லியதா எல்லாம் செய்தது, அந்த 3 மணி நேரம் சிலுவையில் தங்கிய அந்த செயல் எல்லாம் நினைத்து பார்த்து அந்த செயல் இப்பொழுது இந்த திருப்பதியிலே நிறைவேற்றுகிறது, நிறைவேற்றப்படப்படுகிறது, நிறைவு பெறுகிறது. இது திருப்பதியினுடைய மிகப்பெரிய மகத்துவம். ருட்டிலியோ கிராண்டே என்கிற சாமியாரை பற்றி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, நான் திருப்பலியில் அந்த அப்பத்தை எடுத்துக்கிறேன், உயர்த்துகிறேன், அதன் ஜனங்களுக்கு அதனை பிரித்து கொடுக்கிறேன், இதனைத்தானே காலமெல்லாம் செய்து வந்திருக்கிறேன், இதனை தாண்டி நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்னுடைய சரீரத்தை நான் கஷ்டப்பட வேண்டாமா, என்னுடைய சரீரத்தை உடைக்க வேண்டாமா, ஆண்டவருடைய சரீரம் திருப்பலி பூசையில் உடைக்கப்படுவதனைப் போல என்னுடைய சரீரத்தை நான் உடைக்க வேண்டாமா என்று திருப்பலி பூசை செய்வதை நிறுத்திவிட்டு மக்களது மத்தியிலே சென்று அவருடைய சேவையிலே ஈடுபட்டார். அடாடா எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. எனவே மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த திருப்பலி. மக்களோடு கூட சேர்ந்து தந்தை இறைவனை போற்றுகிறோம், போழுகிறோம். இட்ஸ் எ சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரைஸ். அல்லேலூயா, ஆமென், குளோரியா, ஹோலி, ஹோசானா என்று தந்தை இறைவனை போற்றுகிற சமயத்தில், போழுகிற சமயத்தில் அவருக்கு அந்த மகிமையும் பெருமையும் அந்த திவ்யனர் கருணை பலியோடு கூட சேர்ந்து தந்தை இறைவனுக்கு இப்போ கிடைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற பலி. இந்த திருப்பலி பூசையில் எனக்கு என்ன கிடைக்கிறது, எனக்கு என்ன கிடைக்கிறது? இந்த ருட்டிலியோ கிராண்டே இந்த இயேசு சபை சாமியார் திருப்பலி பூசையை நிறைவேற்றுகிறதுனால அந்த திருப்பலி பூசையின் மூலமாக மக்களுக்கு செய்த சேவைகளை எல்லாம் பார்த்து தனக்கு இந்த திருப்பலி பூசையை நிறைவேற்றுவதில் மக்களது மத்தியில் இன்னும் அதிகம் ஈடுபாடு இருப்பதில் உதவியாக இருந்தது என்பதனை ஆஸ்கர் ரொமேரோ என்பவர் சொல்லுவார். நம்முடைய முன்னவர்கள் எப்படி திருப்பலி பூசையை நிறைவேற்றினார்கள், இப்பொழுது நாம் நிறைவேற்றுவதனை போல கோயிலுக்கு வர்றோம், ஏதோ பாடல் பாடுகிறார்கள், அப்படியே எல்லாம் சேர்ந்து கூட போகிறோம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருது.
இப்படி நம்முடைய முன்னவர்கள் திருப்பலை பூசை நிறைவேற்றலை. பதறாமல் வீட்டிலிருந்து கிளம்பி வந்தார்கள், பாடிக்கொண்டு வந்தார்கள், ஆடிக்கொண்டு வந்தார்கள். பூசைக்கு முன்னாலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அளவளாவினார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், கலந்து பேசினார்கள், சிரித்தார்கள், விளையாடினார்கள், சேர்ந்து சமைத்தார்கள், திருப்பலை பூசையில் பங்கு கொண்டார்கள், அதனை முறைவில் அதனை சாப்பிட்டார்கள். நின்று நிதானமாக இருந்து செல்லுகின்ற அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் கோவில் வளாகத்தில் இருந்து தந்தையிறைவனோடு உறவாடுவதனை போல மக்களோடு உறவாடி செல்லுகின்ற அப்படிப்பட்ட பலியில் இப்போ பங்கெடுத்திருக்கிறார்கள். காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் வருங்காலத்திலையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பலி பூசையின் மூலமாக மக்களது மத்தியிலே இன்னும் ஈடுபாடு, சமுதாய காரியங்களிலே ஈடுபாடு, குரான் அவை ஒழிப்பதில் ஈடுபாடு, கல்வி பணிகளை ஈடுபாடு, சமுதாய பணிகளிலே ஈடுபாடு, ஈடுபாடு ஈடுபாடு நடக்க நடக்க அந்த திருப்பலி பூசை எதற்காக நிறைவேற்றப்பட்டதோ அதனுடைய பலனை நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அந்த இரட்சணத்தினுடைய பலனை நமக்கு வாழ்க்கையில் நடக்கும்படியாக தொடர்ந்து திருப்பலி பூசை நடக்கும்படியாக செய்கிறது. இந்த பலிதான், இப்படிப்பட்ட ஒப்பற்ற பலிதான், இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான பாக்கிய செல்வம் என்பதனை உணர்ந்து திருப்பலியிலே ஆழமாக பங்கு கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு உதவியாக இருக்கும்.